கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா மகிழ்ச்சியாக இருப்பதே உன் பலன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் இருக்குது. ஒருத்தருங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு பலன் இருக்குது, ஒருத்தருங்களுக்கு ஒரு காரியத்தை தாங்குவதற்கு பலன் இருக்குது. நிறைய பேருக்கு பலன் இல்லாமல் போயிருக்கு. பிசாசை மேற்கொள்றதுக்கு பலன் இருக்கா? இல்லை. சோதனையை தாங்குவதற்கு பலன் இருக்கா? இல்லை. சோதனையை ஜெயிப்பதற்கு பலன் இருக்கா? இல்லை. பாவத்தை ஜெயிப்பதற்கு பலன் இருக்கா? இன்றைக்கி நிறைய விட்ட பலன் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க வேண்டிய ஒரு பலன், மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன். நெகேமியாவின் புத்தகம் 8:10 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக இருங்கள், அதுவே உங்களுடைய பலன். பிரியமானவர்களே, பிரச்சனை இருக்குது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. யாருக்கு தான் பாடுகள் இல்லை? எல்லாருக்கும் பாடுகள் இருக்குது. ஆனால் அந்த பாடுகளில், அந்த பிரச்சனையில் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க ஆண்டவர் அருளி செய்கிற பலன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு புது பலனை கற்று கொடுக்க போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்கள் மனசை சஞ்சலப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். தெய்வீக மகிழ்ச்சி கர்த்தர் உங்களுக்கு உண்டாகும். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஏசாயா 51:11 வாஸ்து பாருங்கள். ஏசாயா 35:10 வாஸ்து பாருங்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். எப்போவுமே சஞ்சலத்தோடு தவிப்போடு நம்ம இருக்க மாட்டோம். ஒரு மகிழ்ச்சியை கற்றுக் கொடுப்பார், அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் உங்கள் இருதயத்தை யார் யாரெல்லாம் வேதனைப்படுத்தினாங்களோ, என்னென்ன சூழ்நிலைகளெல்லாம் காயப்படுத்திச்சோ, அதெல்லாம் கற்று மகிழ்ச்சியாக மாற்றப்போகிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. எப்போ உங்கள் இருதயம் மகிழும் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது. சங்கீதம் 105:3 பின்பகுதி, கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் இருதயம் மகிழும். இதுதான் சிம்பிள் தாட். மனுஷனை தேடி போனால் நம்ம இருதயம் காயப்பட்டு போகுமே தவிர அது மகிழ வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்கள் இருதயத்தை எந்த மனுஷனாலும் புரிய முடியாது. உங்கள் இருதயத்தை புரிந்த ஒருவர் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் மாற்றணுமா, உங்கள் இருதயம் மகிழணுமா, ஆண்டவரை தேடுங்க. எப்பெல்லாம் நீங்கள் ஆண்டவரை தேடுவீங்களோ அப்போல்லாம் உங்கள் இருதயம் மகிழும். சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுடைய வார்த்தை தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு நான் 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தேன். அந்த மனுஷனை ஏமாத்திட்டான். அது நிமித்தமாக என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் செய்திருந்த தொழிலில் பிரச்சனை, தொழில் என் கையை விட்டுட்டு போயிட்டு, எல்லாவற்றையும் இழந்து மிகுந்த வேதனையோடு கூட இருக்கும் பொழுது தான் உங்களுடைய வார்த்தை என்னை தேற்றிது. அன்னைக்கு நான் கத்தரை தேட ஆரம்பித்தேன். நான் இழந்த பணம், இழந்த சுகம், இழந்து போன உறவுகள் எல்லாவற்றையும் கத்த திரும்ப கொடுத்தான். இப்பொழுது பிலிப்பியன் 4:4 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் என் அன்பு தேவ பிள்ளைகள். இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருங்க, அதுதான் உங்கள் பலன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் மகிழ்ச்சியோடு பலத்தோடு இருக்க உதவிச்சியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனில் பிதாவே, ஆமே, ஆம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.